வணக்கம். அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை மற்றும் மேலப்பலூர் கீழையூர் ஊராட்சி சார்பாக கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். மாவட்ட சுகாதார அலுவலர் அஜிதா அவர்களின் அறிவுறுத்தலின்படி கீழையூர் அரசு உயர்நிலை பள்ளியில் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார். டாக்டர் முபாரக் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை வழங்கினர். முகாமில் இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை, ஸ்கேன் மற்றும் இருதய சுருள் பரிசோதனை உட்பட அனைத்து விதமான சிகிச்சை மற்றும் தேவையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. முகாமில் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் வகில், பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணராஜா மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுமதி அசோக சக்கரவர்த்தி மேற்பார்வையிட்டார். கீழப்பலூர், வெங்கனூர் மற்றும் திருமானூர் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். முகாமில் 1145 பேர் கலந்து கொண்டு உடல்நல பரிசோதனை மேற்கொண்டனர். அவர்களில் 420 பேருக்கு இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் புதிய இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. 20 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 15 பேருக்கு ECG எடுக்கப்பட்டது. 15 பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் உள்ளதா என பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 8 பேருக்கு கண்புரை அறுவை சிகிச்சைக்கும், 14 நோயாளிகள் மேல் சிகிச்சைக்கும் பரிந்துரைக்கப்பட்டனர். முகாம் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலர் முருகேசன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் நரேந்திரன், ஜோயல், விவின் ஆகியோர் மேற்கொண்டனர். சுகாதார ஆய்வாளர் ராமமூர்த்தி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். ஏராளமான சுகாதாரத்துறை பணியாளர்கள் முகாமில் பங்கு கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். நாங்கள் வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, எங்கள் ஊராட்சிக்கு துணை மருத்துவ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டிடம் புதிதாக கட்டித்தர நான்கு இடமாக நாங்கள் கோரிக்கை வச்சிட்ருக்கோம். அது இன்னும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. அது தொடர்ந்து இந்த முகாமிலும் அதே கோரிக்கையை நான் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஆண்டாவது எங்களுடைய பணிகாலம் நிறைவு பெறுவதற்குள் புதிய துணை சுகாதார நிலையம் அமைத்து தருமாறு வட்டார மருத்துவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த முகாமில் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மருத்துவ பயன்களை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அமைதியாக நன்றி வணக்கம். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர், அப்புறம் வந்துட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர், அப்புறம் வந்து சுகாதார மருத்துவ ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்ப வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போ வந்து அடுத்து இந்த மழை சீசன் வந்துச்சுன்னா நிறைய ஜுரம்லாம் வரும். அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம உடம்ப வந்து எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நோயே வராது. அதனால் இந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு சித்த மருந்தில் வந்து நிறைய மருந்து இருக்குது. அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நிறைய நிலவேம்பு குடிநீர் கொடுக்குறோம், கபசுர குடிநீர்ல நம்ம கீழப்படுற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கஷாயப்பொடியெலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு 3 நாள் வச்சு குடிச்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஜுரமே வராது. அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சி பணத்தை செலவு பண்ணி இது பண்ணுறதை விட நம்ம வந்து நோய் வரத்துக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் வந்து மூலிகை தான், உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. முன்னாடியெல்லாம் வாரத்துக்கு 1 நாள் கஷாயம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடிச்சிக்கிட்டே இருப்போம் முன்னாடி சின்ன வயசுலலாம். இப்போ வந்து அந்த மாதிரி மூலிகை மருத்துவமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் நிறைய நோய்கள்லாம் நம்மளுக்கு வருது. இந்த மூலிகை மருந்துகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தரக்கூடியது. அதையெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர், சுகர் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து மக்காய் தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. நாங்களும் அதே மாதிரி வீடு தேடி மருத்துவம் வந்து ப்ரெஷர், சுகருக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரோம். அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஆங்கில மருத்துவம் பயன்படுத்திட்டு வரோம், சித்த மருத்துவம் பயன்படுத்தலாமா அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் செய்யாது, எந்த வித பக்கவடையும் எதுவுமே வராது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழப்பட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து நீங்கள் மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். அதன் பிறகு யோகா பயிற்சி வந்து டெய்லியும் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான். முட்டு வலி, கால் வலி அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் வந்து இந்த யோகா பயிற்சி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வலியை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து வலி வராமலும் தடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அங்கே வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.
அடுத்து பயனாளிகள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணணும்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போன அறியில் இருக்கு. இப்போ நம்ம கிராமத்துக்கே வந்திருக்கு, மருத்துவம் நம்மளை தேடி வந்திருக்கு. மருத்துவம் வந்து யூரியன் போது நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த விஷயங்களை. பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில் மீட்டிங்கில் இருக்கும்பொழுது எப்போ பேசும்பொழுது சொல்லுவாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் வரும்போது எப்போ மருத்துவம் போகாமல் அப்போ கேள்வியில் வசதி ஒன்று வச்சுருவாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பள்ளிக்கூடமும் நம்ம ஊரங்க பதிவுபெற்றிருக்கின்றன. அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு, அதே ஊராட்சி தலைவருடைய ஒத்துழைப்பும் நிறையா இருக்கு. இது நம்மளுடைய வட்டார மருத்துவர் கண்டிப்பாக நம்ம இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. வருமான காப்போம் திட்டத்தை அந்த மிஷினரிஸ்லாம் நம்ம பார்த்ததே இல்லை வெளியில். இங்கே எல்லாமே இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கு. அப்போ அதில் நம்மளுடைய நம்ம பயன்பெறணும். நிறைய பேருக்கு இதனுடைய விழிப்புணர்வே இல்லாமையே இருக்கும். அரசாங்கம் இது இலவசமாக நம்ம கொடுக்கல, விலையில விலை மதிப்பெற்றது இது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வெளியில் போய் இருக்கிற எக்ஸ்ரே கொடுத்தோம்னா, அதே மாதிரி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறோம், ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறோம்னாவே குறைஞ்சது ஒரு 500 to 1000 rupees செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணி அவங்களோட வந்து அவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற அந்த அறிவுரை சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இங்கே வந்து ரத்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. ரத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகரு, கிரியாட்டின், கிட்னிக்கு உள்ளது தேவையான மற்ற இதுக்கு இங்கே எடுக்க முடியலனாலும் இங்கே எடுத்து வச்சு அரியலூர் அனுப்பிவிட்டு பார்க்குற அளவுக்கு இப்போ அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு எதுவும் டாக்டருக்கு டவுட்டாக இருக்குது, இவங்களுக்கு இந்த இதெல்லாம் லிவர் ஃபங்க்ஷன் கல்லீரலோட இதெல்லாம் பார்க்கணும், வேறு வேறு டெஸ்ட்டு இல்லை ஸ்கேனு அந்த மாதிரி எடுக்கணும்னா இங்கேயும் எழுதி கொடுத்து எங்கள் மூலியமாகவே அரியலூர் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு அந்த பரிசோதனைகள் எல்லாமே இங்கே செய்ய காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே மகளிர் மருத்துவம், அப்புறம் பல் மருத்துவம், சித்த மருத்துவம், காது மூக்கு தொண்டைக்குள்ள மருத்துவம் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவம், அதற்கான சிறப்பு மருத்துவர்களும் வந்திருக்கிறார்கள். அதற்கான மருத்துவமும் இங்கே வழங்கப்படும். அப்புறம் சிறுநீர், இரத்தத்தில் கொழுப்பின் அளவு, இரத்த வகை யாருக்கும் பிளட் குரூப் தான் எல்லாம் அந்த இரத்த சம்பந்தமான அனைத்து வகையான இரத்த பரிசோதனைகளும் இங்கே செய்யப்படும், சிறுநீர் பரிசோதனையும் செய்யப்படும். மேலும் இந்த முகாமில் கண்ணுக்கு தனியாக பார்க்குறாங்க. கண் குறை உள்ளவங்க கண் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னா நம்ம முடிஞ்சளவு இங்கேயே முடிஞ்சளவு இது பண்ணி அவங்கள இது பண்ணிவிட்டு நம்ம மூலயமாகவே அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி அந்த கேட்ராக்ட் சர்ஜரி செய்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கே யாரும் மேல் பரிசோதனைக்காக இல்லை மேலே வெறும் வேறு எதுவும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு கலைஞரின் அந்த சிறப்பு அந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் இங்கேருந்து பரிந்துரை செய்யப்பட்டு அந்த காப்பீடு திட்டத்திலும் அவங்களுக்கு இலவசமாக எல்லா சிகிச்சையும் அளிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த அனைத்து வசதிகளையும் பெற்று நலமாக வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.